நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி அப்ப சோழன். தமிழக அரசியலில் புயலை கலப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கொங்கு மண்டலம் யாருக்குப்பா? இந்த அதிமுக அதிகப்படியான தொகுதிகளை கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றது. அந்த கொங்கு மண்டலத்தை தனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று கொங்கு மிஷன் என்று ஒன்றை உருவாக்கி திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் அங்கே விசிட் அடித்தாங்க. அதாவது கொரோனா இருக்கின்ற போதே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அடுத்தது இரண்டாவது ஒரு மிஷன், அதிமுகவில் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்த வேண்டும் என்பதே திமுகவுடைய எண்ணம். அதனை தாண்டி மக்கள் நீதி மய்யத்தில் இருக்கின்ற மகேந்திரன் அவர்களை பிடிச்சு போட்டாங்க. மகேந்திரன் அவர்களுக்கு விழுந்திருக்கின்ற ஓட்டு என்பது கமலுக்கு பாதி, மகேந்திரனுக்கு பாதி. அந்த மகேந்திரன் திமுக வந்தால் திமுக ஓட்டு பாதி, மகேந்திரன் ஓட்டு பாதி. அதனால கொங்கு மண்டலம் திமுகவுக்கு. இப்படி பல விதமான கணக்கு எல்லாம் போட்டு காய் நகத்தில் செய்த திமுக ஒரு சர்வே எடுத்து பார்த்தது. இப்ப கொங்கு மண்டலம் யாருக்குப்பா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் சாதகமாக மாறி இருக்கிறது அப்படின்னு திமுகவுக்கு தெரிந்த உடனே இதை மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில திமுக இப்போது இறங்கியிருக்குது. என்னென்ன விஷயம் எல்லாம் திமுக முன்னெடுத்திருக்குது இப்போதைக்கு? அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் கொங்கு நாடு தமிழ்நாடு என்று போட்டு எல் முருகனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து இணை மந்திரியாக மாற்றுகின்ற பொழுது கொங்கு மண்டலமானது தனி யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட போகிறது என்று எல்லோரும் பரவலாக பரபரப்பை ஏற்படுத்தினாலும் பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்தை பிரிக்கணும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. அதனை தாண்டி கொங்கு மண்டலத்தை பற்றி திமுக என்ன மாதிரியான காய் நகத்தில் செய்தோ அதை பார்த்து இந்த கொங்கு மண்டல பிரச்சனையை கையில் எடுக்கலாம். அதனால அதை தயவு செய்து யாரும் கையில் தொட்டு மீண்டும் வந்து பிரிவினை எண்ணத்தோடு தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற பார்க்குது என்று தவறான தமிழர்கள் மனதில் எண்ணத்தை பதிய வச்சுருவாங்க. தயவு செய்து திமுக என்ன பாதையை தேர்ந்தெடுக்குதோ அதுக்கு மாதிரி நம்ம போகணும். நம்முடைய பிரதான எதிரி திமுக தான், அது வரைக்கும் அமைதியாக இருங்க என்று மோடி அமித்ஷா கூட்டணியானது அறிவுறுத்தியிருக்கிறது. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் கொங்கு மண்டலத்தை நம்ம இழக்கவே கூடாது. கொங்கு மண்டலத்துக்கு நம்ம நிறைய செய்திருக்கிறோம். முதல்ல இப்ப பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றாங்க. அங்க திமுகவினுடைய வக்கீலா இருக்கின்ற லோகநாதன் அவரே வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றார் ஆனந்த விகடல. இந்த பாஜக என்பது கொங்கு மண்டலத்துக்கு ஒண்ணுமே செய்யல. அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொங்கு மண்டலத்தில் இரண்டு சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்க. ஒன்னு தெலுங்கு மொழி பேசுகின்ற அருந்ததியர்கள், அதனை தாண்டி கொங்கு வெள்ளாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற கவுண்டர் சமூகம். இந்த இரண்டு சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து விட்டால் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நமக்கு சாதகமாக மாறுவார்கள் என்று திட்டமிடுகின்றார்கள். ஆனால் அது சாதகமாக இருக்காது. காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா, இந்த கொங்கு மண்டலம் என்பதும் கொங்கு மக்களுடைய நல்வாழ்க்காக திமுக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் என்கின்ற இந்த சமூக மக்கள் எப்சிலிருந்து பிசியாக மாற்றினதே கலைஞர் அவர்கள் தான். அதனால் அவங்களுக்கு விசுவாசமாகத்தான் இருப்பார்கள். அதாவது இங்க எல் முருகன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா நம்ம இன மக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விசுவாசத்துல யாரும் அருந்தியர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டுலாம் போட மாட்டாங்க. ஏனென்று கேட்டீங்கன்னா, இந்த அருந்திதியர் மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு அமைச்சர் பத்தாது. கலைஞர் செய்தது போல செய்திருக்கணும். இந்த அருந்திதியர் மக்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு தந்ததே கலைஞர் தான். அதனால அவங்க எப்பவுமே சரி நன்றி உணர்வோடு தான் இருப்பாங்களே கண்டி ஒருபொழுதும் வந்து பாஜக ஆதரவாக இருக்க மாட்டாங்க. பாஜகவுடைய திட்டமெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்றைக்கு அண்ணாமலையை வந்து தலைவராக நியமித்திருப்பதன் காரணமாக கொங்கு வெள்ளாளர்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொங்கு வெள்ளாளர்களுக்கு பாஜக எப்பொழுதும் சரி துரோகம் செய்திருக்கிறது. அதாவது தேவேந்திர குல வெள்ளாளர் என்ற பல்லரின மக்களுக்கு ஒரு எங்களுடைய அடையாளத்தை அப்படியே தூக்கி கொடுத்து 10 வருடங்களாக இந்த தேவேந்திர குல வெள்ளாளர் பக்கத்தில் பாஜக நின்று கொண்டிருக்கிறது. இது வெள்ளாளர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் இல்லையா? அதனால் பாஜகவை ஒருபோதும் கொங்கு மண்டலத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனையும் தாண்டி இந்த இடத்துல திமுக வந்து கொங்கு மண்டலத்து மீது அக்கறை காட்டுவது இப்போ மட்டும் கிடையாது. ஆதி தமிழர் பேரவை என்ற ஒரு மாநாடு நடத்துகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன குழுக்கள் தானே மாநாடு நடத்துது அப்படின்லாம் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களே கலந்து கொண்டு அதில் இங்கே கொங்கு ஈஸ்வரன் அவர்களையும் கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம், ஒரு சமூகம் வந்து என்பது ஜாதியால் பிரியாமல் இங்கே ஜாதியற்ற சமூகமற்ற கொங்கு மண்டலம் உயர்வுக்கு சேர்ந்து பாடுபடுவோம் என்று சொல்லி
பிரிவினை எண்ணம் இல்லாம கொங்குமண்டலத்தை உயர்த்துவதற்காக சாதிய பிரிவினற்ற ஒரு அரசியலை முன்னெடுத்து உறவுகளை ஒன்றிணைத்த ஸ்டாலினால் அவர்களால் மட்டும்தான் இந்த கொங்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும். அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மக்கள் மீது அதிக பற்று பாசம் கொண்டவர். அதனால பாஜக எல்லாம் இந்த இடத்துல வந்து கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு லோகநாதன் அவர்கள் வந்து சொல்றாங்க. அதனையும் தாண்டி திமுக இந்த கொங்கு மக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பற்று கொண்டிருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இந்த அவிநாசில வந்து அதியமான் என்ற ஒருவர் வந்து போட்டியிட்டாரு. அப்படி போட்டியிடுகின்ற பொழுது அதியமான் அவர்களுக்காக உதயநிதியா இருந்தாலும் சரி, அக்கா கனிமொழியா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, அதியமான் அவிநாசில வெற்றி பெறுவது, இந்த இடத்துல உதயநிதி அவர்கள் வெற்றி பெற்றது, ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது, அதனை தாண்டி அக்கா கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றது என்று சொல்லி, எந்த அளவுக்கு அதியமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், இந்த கொங்கு மக்களுடைய பிரதிநிதியாக அவர் இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணார்களோ அன்னைக்கே தெரியும். தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் சரி இவங்க வெற்றி பெற்றா நான் வெற்றி பெற்ற மாதிரி அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஸ்டாலின் இங்கே சொல்லியிருக்கின்றார். அதனால் கொங்கு மக்கள் மீது ஸ்டாலின் அவர்களுக்கும் கலைஞர் காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால இது பாஜக கோட்டையாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒருவேளை மீண்டும் வந்து அதிமுக கோட்டையாகவே இருக்கிறது எங்க இங்க அப்படின்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி லோகநாதன் அவர்கள் சொல்றார். ஆனா உண்மையாகவே தேவேந்திர குல வெள்ளாளர் மக்கள் பக்கத்துல பாஜக நிற்குது என்று சொன்னா, அதே தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு இங்கிருந்து சட்டம் இயற்றி ஒரு தீர்மானத்தை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த எடப்பாடி எப்படி கொங்கு மண்டலத்துல அவர் மட்டும் இல்லாம அவர் கட்சியும் பெரும்பான்மையா ஜெயிச்சது. சோ தேவேந்திர குல வெள்ளாளருடைய பிரச்சனையும் கொங்கு வெள்ளாளர் பிரச்சனையும் தேர்தலில் கோவை மாவட்டத்திலும் கொங்கு பிரதேசத்திலும் எடுபடலை. அதனால தான் அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்குது. மீண்டும் திமுக கொங்கு மண்டலத்தை தவறான கணக்கை போடுது அப்படின்றது இதன் மூலம் நமக்கு நல்லா தெரியுது. அதனையும் தாண்டி இங்கே யார் கையில் கொங்கு மண்டலம் இருக்கிறது என்ற ஒரு ஆய்வு எதற்காக வந்தது, சர்ச்சை ஏன் வந்தது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுகின்ற பொழுது, அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக மாற்றிய பிறகு கொங்கு மக்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கிறது. அதாவது இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்கேயே படித்தார், இங்கேயே வளர்ந்தார், அதுவும் ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கின்றார். இந்த கொங்கு மண்டலத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். இனி கொங்கு மண்டலத்தினுடைய வளப்படுத்துவது அண்ணாமலையுடைய கையில் இருக்கிறது. அதனால் பாஜக திட்டமிட்டு தான் போட்டிருக்கிறது. இந்த உள்கட்சி குழப்பம் என்பது எப்பொழுதும் இந்த தேர்தலில் பிரதிபலிக்க கூடியதாக இருக்குது. இப்போ கொங்கு மண்டலத்தில் திமுக தோற்றதுக்கு காரணமே உட்கட்சி பூசல் தான் என்று திமுக நினைக்கின்ற போது அந்த பூசலையே பாஜகக்குள்ளே உருவாக்கக்கூடாது. அதற்காக தான் இந்த நக்கீரில் நாஞ்சில் சம்பத்தை விட்டு பேட்டி கொடுத்துருப்பதாக இந்த பாஜக வட்டாரமானது சொல்கிறாங்க. அதாவது பாஜக இருக்கும் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, எங்கள் கட்சியில் யார் தலைவராக போடணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் கட்சி வளருது அல்லது அழிவை சந்திக்குது, அதை பற்றி நாஞ்சில் சம்பத்து கவலைப்படக்கூடாது. அவர் நாஞ்சல் சமத்து அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு பார்க்கின்ற பொழுது, கட்சியில் உழைக்கிறவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, உறங்கி கொண்டு இருக்கின்றவங்களெல்லாம் தட்டி பொறுப்பு கொடுத்து பெருசாக வளர்ந்து விட்டது என்று சொல்லி கூட்டணி பேரம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். எல்கே அத்வானிக்கு என்ன பதவி கொடுத்தாங்க, முரளி மகம் மனோகர் ஜோஷிக்கு என்ன பதவி கொடுத்தாங்க, உமாபாதி சித்தாந்தத்தை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்களே அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, எச் ராஜாவுக்கு என்ன கொடுத்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க, அதனை தாண்டி எல் கணேசன் அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ராகவனுக்கு என்ன கொடுத்தாங்க, இளைஞரை தான் நியமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ராகவனுக்கு கொடுக்க வேண்டியதுதானே என்று நிறைய பட்டியலிட்டு எப்பவுமே பாஜக திருந்துவே திருந்தாதுப்பா அப்படின்னு ஒரு உட்கட்சி பூசலை வந்து விதைக்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக பலவீனம் அடையும். இதன் மூலமாக கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கின்ற அண்ணாமலை அவர்களுடைய வேகத்தில் கொஞ்சம் தோய்வு ஏற்படும் என்பது அந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து பார்க்கிறார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தினுடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக பேசப்பட்டு கொண்டு வருது. அதாவது 2009 பெஸ்ட் ராமசாமியும் கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் கொங்கு முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கி இந்த கொங்கு பிரதேசத்தை வந்து தமிழகத்திலிருந்து தனியாக பிரித்து இதற்கென்ன நிதி ஒதுக்கி இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமே ஏற்றினாங்க. ஆனால் அரசியல் நீரோட்டத்தில் பெஸ்ட் ராமசாமி ஒரு பக்கம் போயிட்டாங்க, இரண்டாவது கொங்கு ஈஸ்வரன் ஒரு பக்கம் போயிட்டாங்க, மீண்டும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலமானது அதிமுக கிட்ட தான் இருக்கிறது. இந்த மாதிரி கொங்கு மண்டல பிரச்சனையை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. கொங்கு மண்டலத்தினுடைய பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நிறைய வரி வருவாயும், ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது இல்லையா,
அதனால நிறைய வரி வருவாயை தமிழகத்து தருகிறது. ஆனால் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கின்ற அந்த இடத்துல ஒரு எய்ம்ஸ் வேணும்னு கேக்குறாங்க, உயர்நீதிமன்ற கிளை வேணும்னு கேக்குறாங்க, உலக தரத்துல ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கேக்குறாங்க. இன்னும் தொழில் வாய்ப்புகளும் இளைஞர்கள் வந்து தொழில் வாய்ப்பை பெறுவதற்கான கல்லூரிகளும் நிறைய கேக்குறாங்க. யாராவது வந்து எதையாவது செய்து கொடுத்தார்களா? இந்த பிரச்சனையை யார் தீக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கொங்கு மக்கள் மீண்டும் ஓட்டு போட போறாங்க. அதையும் தாண்டி இந்த மோடியும் அமித்ஷாவை மட்டும் நம்பவே முடியாதுப்பா. பொதுவாக மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போடோலாந்து என்ற ஒன்று கேட்டுகிட்டு இருக்கேன். ஆட்சிக்கு வராத போதெல்லாம் மோடி அவர்கள் வந்து போடோலாந்து என்பது உருவாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம், அந்த மக்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னவர் நம்பி 2014 ஓட்டு போட்டாங்கப்பா. சரி, மேற்கு வங்காளத்தில் மீண்டும் ஒரு மிஷினை ஆரம்பித்தாங்க. இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த போடோலாண்டு உருவாக்குவதற்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இருக்கின்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க. கர்நாடகாவில் அதிக தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. அந்த தருணத்தில் கர்நாடகாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தை மூன்றாக பிரிக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க. அப்போ இருந்த குமாரசாமிக்கு பெரிய நெருக்கடி. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா மூன்று துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லி மூன்று துணை முதலமைச்சர் கொடுத்தார். அந்த பிரச்சனை எப்படியாவது தீர்த்துலான்னு. ஆனால் கடைசியில் அந்த பிரச்சனையை தலை தூக்கி கொண்டே இருந்தது. உடனே குமாரசாமி ஆட்சி அடைந்து கலைந்தது. அதுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்தது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தை பிரிக்கணும் என்ற எண்ணமே இல்லாமல் உருவாக்கிட்டாங்க. எப்பவுமே சரி, எங்கே எதை பயன்படுத்தணும் என்பது அமித்ஷா மோடி கூட்டணிக்கு நல்லாவே தெரியும். ஆகையினால் கொங்கு நாடு பிரச்சனை, தனி மாநில பிரச்சனை இப்போது அமைதியாக இருந்தாலும் சரி, எப்போ பயன்படுத்தி அந்த மக்களுடைய செல்வாக்கை பெறணும் என்பது மோடி அமித்ஷாக்கும் தெரியும். அதனால் திமுகவுடைய மிஷினை விட பாஜகவுடைய மிஷினானது மிக பெரிதாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் அதிமுக தன்னுடைய கோட்டை என இதை நிரூபிக்குமா என்கின்றது சந்தேகம்தான். ஆனால் வரும் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக இந்த கொங்கு மண்டலம் என்பது பிஜேபியினுடைய கோட்டையா அல்லது திமுகவுடைய கோட்டையா என்பது மட்டும் நல்லா தெரியும். உள்ளாட்சி தேர்தல் வேறு, இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதனை தாண்டி நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி இந்த மாதிரி அடையாளப்படுத்துவதும் கண்டறிவதும் ஒரு சிக்கல் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தலை செப்டம்பர் 15 டிசம்பர் வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய திட்டங்கள் கொங்கு மண்டலத்தில் கைப்பற்றுவதற்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. மலைத்து போய் நிற்கிறீங்க இல்லையா? சரி, யார் கையில் வரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.